சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார். இது சங்க காலத்திற்கு சங்க காலம், அதில் கடைசியாக என்று சொல்கிறார்கள். 1330 பாடல்களை கொண்ட திருக்குறள் அறம்பொருள் இன்பம் இந்த மூன்று பிரிவாகத்தான் அவர் பாடல்களை எழுதியுள்ளார். நேற்று கோரா என்ற ஒரு வலைத்தளம் இருக்கிறது, அது பல வருடங்களுக்கு முன்பே எனக்கு தெரியும். அதில் நான் என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டுள்ளேன். அப்பப்ப அதை நான் வாசிப்பது உண்டு. ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அதில் அவரவர்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர். அந்த வகையில் திருக்குறள் திருவள்ளுவர் பற்றி நான் வாசித்தேன். அதில் பலரது கருத்து வெவ்வேறு விதமாக இருக்கிறது. எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று உலகப் பொதுமுறை. மறை என்றாலே வேதம். உலகத்திற்கே அது வேதம் போன்ற கருத்துக்களை உடையது. ஒரு அரசனுக்கும் சரி, ஒரு ஆண்டியாக இருப்பவனுக்கும் சரி, அது பொருந்தும். இக்காலம் அல்ல, வரும் காலத்திற்கும் அது பொதுவாக இருக்கிறது. அறம் என்பது எக்காலத்திற்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆதலினால் உலகப் பொதுமறை என்று சொல்வதில் யாருக்கும் ஐயம் இருக்காது. ஆனால் சிலர் அவரை சமணர் என்றோ வைதீகர் என்றோ சிலர் எழுதுகின்றனர். எனக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. ஏனென்றால் புத்த மத கருத்துக்களுக்கும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய திருக்குறளில் வரக்கூடிய பொருளுக்கும் அதிக வித்தியாசம், வேறுபட்டு இருக்கிறது. பௌத்தம் கடவுள் மறுப்பு, கடவுள் என்று ஒன்று இல்லை என்பது முக்கியமானது. இரண்டாவது மறுபிறப்பு என்பது. இந்த மோட்சம் அடைதல் என்பது அப்படி இல்லை என்பதுதான் புத்த மதத்தின் சாரம். மனித வாழ்க்கைக்கு எது தேவையோ, எதை எதை பின்பற்றினால் அவர்களுடைய வாழ்க்கை துன்பமில்லாமல் இருக்கும் என்பதை பற்றித்தான் இந்த பௌத்தம் சொல்கிறது. அங்கே அறம் இருக்கிறது. ஆனால் இந்த மறுஜென்மம் என்பது போன்றவை அவர் மறுத்துள்ளார். ஆனால் திருக்குறளில் முதல் பாடலிலே, முதல் அதிகாரத்திலே அப்படி இருக்கிறது. மறுஜென்மம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவன் இருப்பதாக சொல்கிறார் கடவுள். இரண்டாவது இந்த கடலை நீந்தி சென்று விட்டால் உனக்கு வீடு கிடைத்துவிடும் என்பதுதான் மறைப்பொருளாக இருக்கிறது. ஆதலினால் எப்பொழுதுமே எனக்கு அதில் ஒரு சந்தேகம் உண்டு. நான் விமர்சனமும் என்னுடைய சேனலில் அதை பற்றி குறிப்பிட்டுள்ளேன். அது தற்பொழுது உறுதியாகிறது. அவர் சமணரும் இல்லை, அல்லது வைதிகரும் இல்லை. புத்த மத கொள்கைகளும் அதில் அதிகமாக இடம்பெறவில்லை. இது ஒரு தனித்துவமாக இருக்கிறது. பல செய்திகளை, பல மத கோட்பாடுகளை
உள்ளடக்கியதாகத்தான் அது இருக்கிறது. ஏனென்றால் 2000 வருடங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது பெரியதாக எந்த மதமும் இல்லை, பிற்காலத்தில் வந்தவைதான் என்றால், அதை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் என்பது உறுதியாக சொல்வது மிக மிக கடினம். அதுதான் இன்றைய கால நேரத்தின் பதிவாக இருக்கப் போகிறது. நான் எத்தனையோ முறை படித்துள்ளேன், திரும்ப திரும்ப அதையும் படிக்கிறேன், எப்பொழுதும் கையில் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் பொருள் கொடுப்பவர்கள் வெவ்வேறு விதமாக அவர்கள் கருத்து சொல்கிறார்கள், பொருள் விளக்கம் சொல்கிறார்கள். மச்சினார்க்கினியர், நச்சினார்க்கினியர் இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறார் பரிமேலழகர், அவருடைய உரைதான் சிறந்தது என்று எல்லோரும் சொல்வார்கள். பரிமேலழகர் அது கிடைத்தால் எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். திருவள்ளுவரின் பாடல்களிலே ஊழ், ஊழ் என்றாலே அதில் ஊழ என்ற ஒரு அதிகாரமும் இருக்கிறது. ஊழ் என்றாலே விதி, விதி என்றாலே கர்ம வினைகளின்படி சொல்வதுதான் அந்த ஊழ். ஊழ் வந்து உறுத்தும் என்று சிலப்பதிகாரத்திலும் இருக்கிறது. பலர், பல புலவர்கள் பலர் கருத்து சொல்லும் பொழுது மற்ற நூல்களையும் ஒப்பிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இறைவன் இருப்பதை சொல்கிறார், விதி என்பதையும் சொல்கிறார், மறுபிறப்பு இருக்கிறது என்பதையும் அதில் நாம் அறியப்பட முடிகிறது. எனவே நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன்.